வந்து முடிந்தது உண்மை. ஆனால் இதை வைத்துத்தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் மக்களுக்கு தெரிந்த விடயம். ஆனால் செத்தவர்களை பேசுவதை விட்டுவிட்டு இருக்கிறவர்களை பற்றி பேச வேண்டும். ஐநா சபையில் பேச வேண்டியது நான் நினைக்கின்றேன் சிறைச்சாலையில் இருக்கின்ற முன்னாள் போராளிகள் சம்பந்தமாக. ஏனென்றால் நானும் ஒரு திட்டமிட்ட பழிவாங்கலின் காரணமாக சிறைக்கு சென்றிருந்தேன். இந்த வழக்குகளில் நான் பல இடங்கள் பல சிறைச்சாலைகளுக்கு சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அன்றாபுரமாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், திருவண்ணாமலையாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், இப்படியான சிறைச்சாலைகளுக்கு சென்று வருகின்ற போது முன்னாள் போராளிகளை சந்தித்திருக்கின்றேன். அங்கே நான் இன்னைக்கு அன்றாபுரத்தில் 50 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள். அதில் 25 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் தண்டனை குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள். மிச்சம் 25 பேரும் யாருமே என்ன வழக்கு என்று தெரியாமல், வழக்கு தொடுப்பதா இல்லையா என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். மிகவும் மோசமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு. ஏனென்றால் அன்றாதபுரம் சிறைச்சாலையை பொறுத்தவரை அன்றாதபுரம் என்கின்ற ஒரு அந்த பகுதி தனி ஒரு இனவாத ரீதியான ஒரு பகுதி. அந்த அன்றாதபுரம் என்கின்ற பிரதேசத்தில் நாங்கள் உட்டு பார்த்தால் அங்கு தேடினால் பெரும்பான்மையானவர்கள் இராணுவத்தில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே அங்கு மிகவும் அந்த சிறைச்சாலைக்குள் மிகவும் மோசமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இந்த முன்னாள் போராளிகள் கைதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் நான் நினைக்கின்ற நாங்கள் தமிழர்கள் அனைவரும் எமது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற உண்மையாகவே நாங்கள் தமிழன் என்று தமிழனை நேசிப்பவர்களாக இருந்தால் இதற்கான ஒரு தயார்படுத்தலை நாங்கள் உருவாக்க முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருக்கின்ற போது பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கிய போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த முன்னாள் போராளிகள் அனைவரையும் நான் விடுதலை செய்கின்றேன், என்னுடன் இணைந்து வாருங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை அன்று இணைந்து சென்றிருந்தால் நான் இன்று சிறைச்சாலையில் மிகவும் மோசமான நிலையை கஷ்டப்படுகின்ற அந்த முன்னாள் போராளிகளுக்கு